சக்தி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி ஒட்டஞ்சத்திரம், மு பூர்ணிமா உதவி பேராசிரியர் தமிழ்துறை. இப்போ நம்ம பார்க்க போகிறது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தில் செய்யுள் வகை நம்ம பார்க்க போகிறோம். தண்டி அலங்காரத்தின் குறிப்பு, ஆசிரியர் தண்டி. இது காவிய தர்சனம் என்னும் வடமொழி நூலை தழுவி எழுந்ததாகும். இது மூன்று பிரிவுகளை உடையது: பொதுவணியல், பொருளணியல், சொல்லணியல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொதுவணியல். பொதுவணியலில் செய்யுள் வகை பார்க்க போகிறோம். செய்யுள் வகை வந்து மொத்தம் நான்கு: முத்தகச் செய்யுள், குலகச் செய்யுள், தொகை நிலை செய்யுள், தொடர் நிலை செய்யுள் என்று நான்காக பிரிக்கப்படுகிறது. முதலில் முத்தகச் செய்யுள். முத்தகச் செய்யுள் என்பது ஒரு செய்யுளில் தன்னளவில் உள்ள ஒரு பொருள் முற்று பெறுமாறு அமைந்திருக்கும். பொருள் ஒரு செய்யுளில் ஒரு பொருள் முற்று பெறுமாறு அமைந்திருந்தால் அது முத்தகச் செய்யுள் எனப்படும். இரண்டாவதாக குலகம். ஒன்றுக்கு மேற்பட்ட செய்யுள்களை ஒரே வினையை கொண்டு முடியுமானால் அது குலகம் எனப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட செய்யுள்கள் ஒரு வினையை கொண்டு அது முடியுமானால் அது குலகம் எனப்படும். இரண்டாவதாக தொகை நிலை செய்யுள். பல்வேறு நிலைகளில் இயற்றப்பெற்ற செய்யுளை வகைப்படுத்தி தொகுப்பதே தொகை நிலை செய்யுள். பல்வேறு நிலைகளில் இயற்றப்பட்ட, இப்போ நிறையா நூல்கள் இருக்குது, அதை வந்து ஒரு தொகுப்பாக எடுத்து நம்ம எழுதினோம்னா அது தொகை நிலை செய்யுள் என்று கூறப்படுகிறது. அதற்கு சில எழுத்துக்காடுகள்: ஒருவரால் எழுதப்பட்ட பல செய்யுள்கள் உடையது திருக்குறள், பலரால் பாடப்பட்ட செய்யுள் புறநானூறு, பொருளின் அடிப்படையில் பாடப்பட்டது அகநானூறு, இட அடிப்படையில் தொகுக்கப்பட்டது களவழி நாற்பது, கால அடிப்படையில் தொகுக்கப்பட்டது கார் நாற்பது, தொழில் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது ஊசல், எண் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது பதிற்று பத்து, பா வகை அமைப்பில் தொகுக்கப்பட்டது பரிபாடல் கலித்தொகை. இவ்வாறு பல இயற்றப்பட்ட நூல்களை தொகுப்பதுதான் தொகைநிலை செய்யுள் ஆகும். இரண்டாவதாக தொடர் நிலை செய்யுள். இது நான்காவது வகையாக கொள்ளப்படுகிறது. முடிவு அடையாமல் பொருள் அடிப்படையிலும் சொல் அடிப்படையும் நீள்வதுதான் தொடர் நிலை செய்யுள். ஒரு செய்யுள் வந்து முற்று பெறாமல் சொல் அடிப்படையிலும் பொருள் அடிப்படையிலும் நீள்பவை, இதைத்தான் வந்து தொடர் நிலை செய்யுள்னு சொல்கிறோம். அப்போ செய்யுள் வகைகள் மொத்தம் நான்கு: முத்தகச் செய்யுள், குலகச் செய்யுள், தொகை நிலை செய்யுள், தொடர் நிலை செய்யுள் என்று நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றது. நன்றி.